ராஃபா எல்லையில் தவிக்கும் பலஸ்தீன மக்கள். எந்த நாடும் பலஸ்தீன மக்களை அரவணைக்கவில்லை. இஸ்லாமிய கூட்டமைப்பின் முக்கிய உத்தரவு. வாருங்கள், இது பற்றி பார்ப்போம். இது உங்கள் தகவல் அரங்கம். நான் உங்கள் அகமது அசியாம். பலஸ்தீன குடிமக்களுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதலை இனப்படுகொலையின் கொடூரமான செயல் என இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு கூறியுள்ளது. அத்துடன் இஸ்ரேலின் மிளச்சத்தனமான தாக்குதல்களை அரசு ஆதரவு பயங்கரவாதம் மற்றும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு குறிப்பிட்டிருக்கின்றது. மேலும் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அது என்னவென்றால், பலஸ்தீன மக்களை கொன்றவர்கள் சர்வதேச குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை உடனடியாக நிறுத்த வேண்டும், சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவை உடனடியாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை அமல்படுத்த வேண்டும் என தெரிவித்திருக்கின்றது. சர்வதேச நீதிமன்றமானது இஸ்ரேலுக்கு உடனடியாக போரை நிறுத்துமாறு கூறியிருந்தது. ஆனால் இஸ்ரேலானது போரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த நிலையில் சர்வதேசத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக சர்வதேச நாடுகளாக ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, ஆப்பிரிக்க நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள் போன்ற நாடுகளில் வாழும் மக்கள் பெரும் போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். குறிப்பாக பலஸ்தீன் முழுவதும் தாக்குதல் இடம்பெற்று வருகின்றமையால் ரஃபா எல்லையில் மக்கள் தஞ்சம் புகுந்திருக்கின்றார்கள். இந்த ரஃபா எல்லையில் தஞ்சம் புகுந்திருக்கும் பொதுமக்களை இலக்கு வைத்து இஸ்ரேலானது சில நாட்களுக்கு முன்பு நடாத்திய மிளச்சத்தனமான தாக்குதலால் பல பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த தாக்குதலை கண்டித்து சர்வதேசம் முழுவதும் பாரிய எதிர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக சமூக ஊடகங்களில் மக்கள், பிரபலங்கள், நடிகர்கள், நடிகைகள் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா எனும் கோஷத்தில் பதிவுகள் இட்டு வருகின்றார்கள். இந்த பதிவுகள் மிகவும் பிரபல்யமாகி வருகின்றது. இஸ்ரேலை அனைத்து உலக மக்களும் கொடூரமான கண்களை கொண்டு நோக்க வேண்டியதாக காணப்படுகின்றது. பலஸ்தீனத்தில் ரஃபா எல்லையில் தவிக்கும் மக்களை எந்த ஒரு நாடும் அரவணைக்கவில்லை. அந்த மக்களின் உயிருக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. உணவில்லாமல், உறையில் இல்லாமல் தவிக்கின்றார்கள். பக்கத்து நாடுகள் அவர்களை அரவணைக்கவில்லை. இது ஒரு மனித குலத்துக்கு எதிரான மிகப்பெரிய கொடூரமான செயலாகவே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இஸ்ரேலானது மனித அபிமானம் இல்லாமல் நடந்து கொள்கின்றது. சர்வதேச நீதிமன்றமானது இஸ்ரேலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுத்ததால் இஸ்ரேலின் மொசாட் பிரிவானது சர்வதேச நீதிமன்ற நீதிபதியை மிரட்டி வருகிறது. அமெரிக்காவை தனது கைக்குள் வைத்து கொண்டு இஸ்ரேல் செய்யும் மோசமான செயல்தான் இவை. இஸ்ரேல் பலஸ்தீன் மோதலால் இதுவரை கொல்லப்பட்டவர்களின் விவரங்களை பார்ப்போம். பலஸ்தீனத்தில் இதுவரை 36,000 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலில் இதுவரை 1,000 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதனால் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையில் யுத்த நிறுத்தம் செய்ய வேண்டுமென அனைத்து உலக நாடுகளும் விரும்புகின்றது. ஆனால் இஸ்ரேல் இதனை இதுவரை விரும்பவில்லை. இதுபோன்ற முக்கியமான தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.